நாங்கள் வந்து சீசியல் ட்ரைனிங் பண்ணிக்கிட்டுருக்கோம். இது இது மட்டும் போதாது, எங்களுக்கு வேறு ஏதாவது இன்னும் ஏர்னிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம். அதனால் விகேசியில் வந்து நாங்கள் கேட்டிருந்தேன், வேறு ஏதாவது சுயதொழில் பண்ணுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு எங்கள் சுயதொழில் மூலமாக கேட்டிருந்தோம். அவங்க வந்து மீனூர்கா ட்ரைனிங் தரோம், மீனூர்கார் ஆளுகா ட்ரைனிங் தரோம், நீங்கள் செய்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. சரி, நாங்கள் செய்யலாம் அப்படின்னு சொன்னோம். 30 நாள் வந்து ஒரு வாரத்துக்கு ஆறு பேராக பிரிச்சுக்கிட்டாங்க. பிரித்து எங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஆள் ஊருகா போடுறதை பற்றி ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ட்ரைனிங் கொடுத்தாங்க. எப்படி உரிக்கிறதுங்கிற ஒரு நாள் கொடுத்தாங்க. அது எப்படி என்னென்ன என்ன அரைச்சி வைக்கணும், எப்படி ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு 2 நாள் ட்ரைனிங் கொடுத்தாங்க. மறுபடியும் வந்து பேக்கிங் பண்ணுறதை பற்றி ட்ரைனிங் கொடுத்தாங்க. மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும், யார் அணுகணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு நாள், இப்படி ஒரு வாரம் ஃபுல்லாக எங்களுக்கு வந்து ஒரு ஆறு பேருக்காக ட்ரைனிங் கொடுத்தாங்க. மொத்தம் 1 மாதம் ட்ரைனிங் கொடுத்தாங்க. இருந்தாலும் இப்போ ஒரு 2 மாதத்தில் வந்து நாங்கள் முழுமையாக கற்றுக்கிட்டோம், நல்லா கற்றுக்கிட்டோம். அதுக்கடுத்து நாங்கள் போட ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் போட்டு வந்து சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒரு மாதத்துக்கு நாங்கள் வந்து 200 பாட்டில் 300 பாட்டில் இப்போ சர்வசாரமாக நாங்கள் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நல்லா போய்கிட்டு இருக்கோம். வாரத்தில் 2 நாள் தான் நாங்கள் வந்து ஊருக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா எங்களுக்கு வந்து இந்த ஏரியாவில் ரால் வந்து அந்த 2 நாள் தான் கிடைக்கும். அந்த கிடைக்கிற அன்னைக்கு தான் நாங்கள் வந்து ராலை வாங்கி அன்னைக்கு போட முடியும். மற்ற நாள் நாங்கள் வந்து போடுறதுக்கான வாய்ப்பு இருக்காது. இதே இது மீன் ஊருகாய்னா வாரத்தில் 4 நாள் 5 நாள் போடலாம். ஏன்னா மீன் மோஸ்ட்லி எங்களுக்கு வந்து கிடைக்கும். இங்கே கிடைக்கிறனால மீன் ஊருகாய் வந்து கொஞ்சம் போடலாம், ரெகுலராக போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாங்கள் வந்து இந்த யூனிட்டுக்கு வந்து ஒரு 6 பேர் தான் இப்போ ஸ்பெண்ட் பண்ணி 6 பேர் தனிப்பட்ட முறையில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து நாங்கள் ஒரு 10,000 ரூபாய்க்கு தகுந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். எல்லாமே டோட்டலாக பார்த்திங்கன்னா பேக்கிங்லேருந்து அந்த பேக்கிங் மிஷின்லேருந்து ஸ்டவ்வு எவ்ரி திங் பாட்டிலு லேபிளு ஸ்டிக்கரு எல்லாமே சேர்த்து ஒரு 10,000 ரூபாய்க்கு தகுந்த இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். நான் எங்களுக்கு வந்து மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு 2,000 ரூபாய்க்கு தகுந்த லாபம் கிடைக்கிற அளவுக்கு எங்களுக்கு போய்கிட்டு இருக்குது. நாங்கள் மொத்தம் பண்ணி ரால் பர்ச்சேஸ் பண்ணி நாங்கள் சேல்ஸ் பண்ணுறதுல மொத்தம் ஒரு மாதத்தால 2,000 ரூபா எங்களுக்கு லாபம் கிடைக்கும். ரால் வந்து இங்கே ராமேஸ்வரத்தில் ஒரு ஏரியாவில் ஒரு வெரைட்டி ஒரு 4-5 வெரைட்டி ரால் இருக்குது. இது வந்து நாங்கள் போடுறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹை குவாலிட்டி ரால் தான் போடுவோம். நல்லா நாங்கள் எக்ஸ்போர்ட் லெவலில் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் வந்து இங்கே கிடைக்கக்கூடிய ரால்களே நாங்கள் போடுவோம். இங்கே ஈஸியாக கிடைக்கும்.